எம்என்எஸ் வரும். ரைட், கோபால்ட் சல்ஃபைட், நிக்கல் சல்ஃபைட், எம்என்எஸ், சட்டன்எஸ் வரும். எல்லாருக்குமே தெரியும் கோபால்ட் சல்ஃபைட், நிக்கல் சல்ஃபைட் கருப்பு, எம்என்எஸ் மென்சுவப்பு, எம்என்எஸ் மென்சுவப்பு, சட்டன்எஸ் வெள்ளை, எம்என்எஸ் மென்சுவப்பு, சட்டன்எஸ் வெள்ளை. அப்ப இத போட்டுருங்க, இத போட்டீங்கன்னா நோட்ஸ் சொல்றேன். எழுதி முடிச்சா சொல்லுங்க, நோட்ஸ் சொல்றேன். இவ்வளவுதான் ரீசனிங். இதுக்கு பிறகு இதுல மெனக்கிட மாட்டோம், மேபி இன்னொரு ரெண்டு கிளாஸ்ல முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நாங்க ஓர்கானிக் டே, இதே டைம்ல ஓர்கானிக் டே எம்சிக்யூக்கு மூவ் ஆகும். எம்சிக்யூக்கு முதல்ல என்னது சமபௌதியங்கள் செஞ்சு விடுங்க. சமபௌதியங்கள் எழுதுனா கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க. இங்கு இங்கு NH4 OH இலிருந்து வரும் OH மைனஸும், இங்கு NH4 OH இலிருந்து வரும் OH மைனஸும், NH4 OH இலிருந்து வரும் OH மைனஸும் NH4OH இலிருந்து வரும் OH மைனஸும், H2S ஆல் வரும் H பிளஸும், H2S ஆல் வரும் H பிளஸும் நீராக வெளியேற்றப்படும். H பிளஸும் நீராக வெளியேற்றப்படும். எனவே எஸ் டூ மைனஸின் செறிவை அதிகரிப்பதற்கு, சாரி, எனவே எச் பிளஸின் செறிவை அதிகரிப்பதற்கு, எச் பிளஸின் செறிவை அதிகரிப்பதற்கு H பிளஸின் செறிவை அதிகரிப்பதற்கு H பிளஸின் செறிவை அதிகரிப்பதற்கு H2S கூடுதலாக பிரிகை அடையும். H2S கூடுதலாக பிரிகை அடையும். H2S கூடுதலாக பிரிகை அடையும். இதனால் S2- செறிவு அதிகரிக்கும். இதனால்
எஸ் டூ மைனஸ் செறிவு அதிகரிக்கும். எஸ் டூ மைனஸ் செறிவு அதிகரிக்கும். S2 மைனஸ் செறிவு அதிகரிக்கும். எனவே கூடிய S2 மைனஸ் செறிவில் வீழ்படிவாகக்கூடிய கற்றேன்கள் இங்கு வீழ்படிவாகும். கூடிய S2 மைனஸ் செறிவில் வீழ்படிவாகக்கூடிய கற்றேன்கள் இங்கு வீழ்படிவாகும். S2 மைனஸ் செறிவில் உள்படிவாகக்கூடிய கற்றேன்கள் இங்கு உள்படிவாகும். சவுண்ட் கிளியர் தானே? சவுண்ட் கிளியர் நம்புறேன். ரைட், எழுதி முடிச்சிட்டா, எழுதி முடிச்சிட்டா 2016 ஆண்டு கேள்விக்கு போயிடுவோம். 2016 ஆண்டு கேள்வி. நாளைய கிளாஸ்ல கேசஸ்ட பண்பறை வகுப்பு தருவேன். மேபி அதோடைய கிளாஸ் முடிஞ்சிடலாம். இன்றைக்கு இதை செஞ்சிட்டமாண்டா. 2016 ஆண்டு தட்டுங்க. 2019 செஞ்சிட்டோம், 18 செஞ்சிட்டோம், 17 செஞ்சிட்டோம், இப்போ 16 போறோம். டீ எனும் நீர்க்கரைசல் ஒன்று 16 அந்த பண்பறிவு உப்பு கேள்வியே பாருங்க மேலறிகிறது, அதுல பி பிளாக்கும் சேர்ந்து வருது. ஸோ அது படிப்பிக்கிறேன்டா, பெருசா போகணும். அதுக்கு வருவேன் நான் பி பிளாக்கு. நான் அடுத்த இது முடிய அடுத்தது எங்கடது எங்கட இந்த ஃப்ரீ கிளாஸ் சீரீஸ்ல அடுத்ததா போவோம். சமபூதியங்கள், சமபூதியங்கள் தியரியோட கொண்டு போய் விடுவோம் உங்களை முழுசா கேள்வியும் செய்யற அளவுக்கு. அடுத்தது சமபூதியங்கள் முடிஞ்ச உடனே இணைகள் வருவேன். இணைகள் வந்ததுக்கு பிறகு ஓகானிக் டே எம்சிக்யூ, ஓகானிக் டே எம்சிக்யூ முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் கேள்வி, இன்ஓகானிக் டே ஸ்ட்ரக்சர். அப்ப அதுல ஃபுல்லா பி பிளாக்கை விளங்கப்படுத்தி விடுவேன். ஸோ இந்த டைமை நீங்க யாருக்கும் கொடுத்துடாதீங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா என்னைய வந்து கரைச்சல் படுத்தாதீங்க. ஓகே ஓகே, பாருங்க 2016 ஆண்டு எஸ்ஏ கேள்வியில 8வது கேள்வியில பி பார்ட். 2016 ஆண்டு எஸ்ஏ கேள்வியில 8வது கேள்வியில பி பார்ட். டீ எனும் நீர்க்கரைசல் ஒன்றில் 3 உலோக அயன்கள் உள்ளன. டீ எனும் நீர்க்கரைசல் ஒன்றில் 3 உலோக அயன்கள் உள்ளன. இவ்வுலோக அயன்களை இனங்காண்பதற்கு பின்வரும் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. அப்ப அந்த உலோக அயன்களை இனம் காண்பதற்கு பின்வரும் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. ரைட், அதுல முதலாவது சொல்றாங்க, ஐதான எச்சியலினால் டீ அமிலமாக்கப்பட்டு பெறப்பட்ட தெளிவான கரைசலின் ஊடாக H2S அனுப்பப்பட்டது. ஒரு கருநிற வீழ்படிவு Q1 உண்டாகியதான். அப்ப ஐதான எச்சியலினால் இங்க எழுதிடுறேன், ஐதான எச்சியலினால் அமிலமாக்கப்பட்ட கரைசலின் ஊடாக, ஐதான எச்சியல் போட்டிருக்கிறாங்க, அமிலமாக்கப்பட்ட கரைசலின் ஊடாக H2S அனுப்புறாங்களாம். அப்ப எந்த விதமான வெள்ளை நிற வீழ்படிவும் வராட்டி, எந்த விதமான வெள்ளை நிற வீழ்படிவும் வராட்டி அங்க என்ன இல்லையென்றா கூட்ட முண்டுல வீழ்படிவாக கூடிய கற்றையன்கள் யாருமே இல்லை. ஏஜி பிளஸ் இல்ல, பிபி டூ பிளஸ் இல்ல, எஜி டூ டூ பிளஸ் இல்ல என்ற முடிவுக்கு வருவீங்க. ஏனென்றா அங்க எந்த விதமான வெள்ளை நிற வீழ்படிவும் வர இல்லை. ஐதானே எச்சியல் போடக்குள்ள. அடுத்தது அப்படியே பாருங்க, கருநிற வீழ்படிவு உண்டாகிருக்குதான்.
கூட்டம் ரெண்டு சோதனையில கருநிற உள்படிவு வாரது பிபி டூ பிளஸ் சியூ டூ பிளஸ் எஜ்ஜி டூ பிளஸ் எஜ்ஜி டூ பிளஸ் பிஸ்மத் த்ரீ பிளஸ். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க பிபி டூ பிளஸ் இல்லையண்டு, மேலேயே சொல்லிட்டீங்க பிபி டூ பிளஸ் இல்லையண்டு. அப்ப நான் அதை வெட்டிடுறேன், மத்தது சொல்லிருக்கிறேன். எப்பயுமே உங்களுக்கு இந்த கூட்டம் ஒன்றோ கூட்டம் ரெண்டு சோதனை வந்தா இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி தரமாட்டாங்க, பொதுவா தாரதில்லை. இவங்க ரெண்டு பேர்லயும் தான் நிப்பாங்க. அவ சியூ டூ பிளஸ் தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம்ன்ற ஒரு ஐடியா நீங்க வந்துடணும். அந்த ஐடியா வந்தாலே அங்கால ஃபுல்லா செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப கருநிற வீழ்படிவு வந்திருக்குதான். அப்ப அந்த வீழ்படிவு யாருண்டா சியூஎஸ் எஜ்ஜிஎஸ் பிஐ டூ எஸ் த்ரீ, இது மூன்றுல ஒன்று, மூன்றுல ஒன்று, அது கியூ ஒன்னா, அது கியூ ஒன்னா. அடுத்தது சொல்றாங்க, வடிகட்டலினால் கியூ ஒன் அகற்றப்பட்டது, எச் டூ எஸ் முழுவதும் அகற்றப்படும் வரை வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டது. அப்ப எச் டூ எஸ் அகற்றத்துக்கு வடிதிரவத்தை கொதிக்க வைக்கிறாங்களாம். கரைசல் குளிர்த்தப்பட்டு என்ஹெச் ஃபோர் சிஎல் என்ஹெச் ஃபோர் ஓஎச் சேர்க்கப்பட்டதாம். கரைசலை குளிர்த்தி இந்த இப்ப இது நின்றும் இதுக்குரிய லிங்க்னா டெலிகிராம் குரூப்லதான் போடுவேன். டெலிகிராம் குரூப் இல்லாட்டி டெலிகிராம் சேனல் ரெண்டுல ஏதாவது உண்டு, அதுலதான் லிங்க் வரும். ஸோ இல்லாதாக்கள் அதுல இல்லாதாக்களுக்கு நீங்க இருக்கிறார்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றது இந்த குரூப்லயும் வந்துடும், எங்கட நார்மல் குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுங்க.